ஆர்பிஐ ரூல்ஸ் படியே வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கிற அத்தனை ட்ரான்சாக்ஷனுக்கும் பின் கார்டு கம்பல்சரி வாங்கணுன்றது ரூல். இதே இந்தியன் கார்டு எடுத்து நீங்கள் அப்ராடுக்கு போய் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பின் நம்பருக்கே கேட்காது, டைரெக்டாக வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த டேப் டு பே மூலமா என்ன ஆகும்னா, இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் வந்து வித்தவுட் பின் நம்பரில் நீங்கள் அந்த கார்டை மேலே வச்சிங்கனாலே பேமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வெறும் பிளாஸ்டிக் கார்டு கிடையாது. இங்கே எப்படி கண்ணுக்கு தெரியாமல் சிம் கார்டு மாதிரியான ஒரு சிப் இருக்கோ, இதுக்குள்ளேயே வந்து ஒரு சிப் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. விச் இஸ் லைக் வெளியிலேயும் வந்து கவர்மெண்ட் பயிருக்கும் உள்ளே கவர்மெண்ட், உங்களோட சிம்பிளஸ் தட் உங்களுடைய ஆர்எஃப்ஐடி கார்டு மாதிரி தான் இதுக்குள்ளேயே ஒரு சிப் இருக்கும். இதுக்குள்ளே இருக்க சிப்புன்றதுனால நீங்கள் வச்சா தான் ரீட் ஆகுது. இதுவே வந்து இதில் இந்த கவரை சுற்றி அலுமினியம் ஃபைல் வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக அதை பே பண்ணணும்னு நினச்சாலும் பேமெண்ட் ஆகாது. ஏன்னா அலுமினியம் ஃபைல் வந்து ஷீல்ட் ஆட்டோ வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிடும். நீங்கள் கூகுள் பே ஆப்லேயே வந்து நீங்கள் ஸ்க்ராச் கார்டு ப்ரைஸ் வின் பண்ணால் வரும்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிட்டு இருக்கா அக்கௌண்ட், நீங்கள் அதிலேயே போய்ட்டு இன்ஃபர்மேஷன் போய் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பீப்புள்ஸ் கே நாட் பார்ட்டிசிபேட் இந்த அப்ளிகேஷன் சொல்லியிருக்கும். ஆனால் நம்ம கிரெடிட் ஆகும் அக்கௌண்ட், ஆனால் அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் சட்டப்படி இந்த லாட்ரி வந்து பேண்டு. காண்டாக்ட்லெஸ் ஏடிஎம் கார்டு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இதனால என்ன மாதிரியான விளைவுகள் பிற்காலங்களில் ஏற்படும்? ஆக்சுவலி அது வந்து என்எஃப்சின்னு சொல்லுவாங்க, அன்எஃபில் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க. டேப் டு பேயில் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு கார்டு மிஷின்லேயும் வந்து கார்டு மேலே வைக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடும். ஆர்பிஐ ரூல்ஸ் படியே வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கிற அத்தனை ட்ரான்சாக்ஷனுக்கும் பின் கார்டு கம்பல்சரி வாங்கணுன்றது ரூல், ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்தியன் கார்டே வந்து இந்தியாவுக்குள்ளே யூஸ் பண்ணால் மட்டும்தான் பின் கார்டு பின் நம்பர் கேட்கும். இதே இந்தியன் கார்டு எடுத்து நீங்கள் அப்ராடுக்கு போய் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பின் நம்பர் கேட்காது, டேரெக்டாக வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ வந்து இதுதான் வந்து இருக்கிற நிஜம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆனால் இந்த டேப் டு பே மூலமா என்ன ஆகும்னா, இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் வந்து வித்தவுட் பின் நம்பரில் நீங்கள் அந்த கார்டை மேலே வச்சிங்கனாலே பேமெண்ட் ஆகிடும். இல்லோ உங்களுக்கு பின் நம்பர் தேவைன்றது அவசியமே கிடையாது, ஜஸ்ட் அந்த கார்டு எடுத்து போய் மேலே டேப் பண்ணிங்கனாலே பேமெண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி. ஏன்னா அது ஆக்சுவலி வந்து ஆர்பிஐ ரூலில் பைபாஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு மோரோலஸ், அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து அதை மானிட்டர் பண்ணணும். அந்த எல்லாத்துலேயும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும், நாங்கள் அதுவும் கொண்டு வரலை. ஏன்னா எல்லா கார்டுலையும் வந்து இப்போ டேப் பண்ணாலே பேமெண்ட் போகுது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்னாடி கார்டை ஸ்கிம் பண்ண ஒரு காப்பி பண்ணணும்னா உங்கள் கார்டு கைக்கு தேவை. இந்த சிப் பேஸ்ட் கார்டையும் சரி, இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் கார்டையும் சரி, இந்த கார்டு கையில் இருந்தால் தான் வந்து உங்களால் க்ளோன் பண்ணுற ஒரு ஆப்ஷனே இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான கார்ட்ஸுக்கெலாம் இப்போ இந்த ஒயர்லெஸ் கார்ட்ஸுக்கெலாம் எப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்லாம் கூட நீங்கள் நியர்பையாக இருந்தீங்கனாலே போதும், ஒரு 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தீங்கனாலே அந்தோட கார்டை இன்னொரு காப்பி ஈஸியாக எடுத்துடலாம், ஓகேங்களா? நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்க ஒரு கார்டை பக்கத்தில் போனாலே அந்த கார்டை இன்னொரு காப்பி எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த கார்டை ரீயூஸ் பண்ணுறதுக்கான அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. ஸ்கிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? அண்ட் வித்தவுட் பின் நம்பர் இல்லாமல் இப்போது ட்ரான்சாக்ஷன் ஆகுறது இட் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. இப்போ இருக்க பேமெண்ட் சிஸ்டத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் இந்தியாவில் வந்து, ஏன்னா அதிகபட்சமான நாலேஜ் மக்களுக்கு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல பெரிய இஷ்யூவாக இருக்கும். அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கார்டை ஒரு அலுமினியம் ஃபைல்குள்ளே வச்சு நீங்கள் சுற்றி வச்சிட்டீங்க, உங்கள் கார்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க. நார்மலாக இப்போ கார்டு ஏடிஎம் கார்டு கவர்ஸ் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி சும்மா ஒரு அலுமினியம் ஃபைல் ஒரு கவர் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா, இப்போ அதை ஸ்கிம் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த கவரை விட்டு வெளியில் எடுத்து நீங்கள் டேப் பண்ணி திருப்பி அது கவர்க்குள்ளே வச்சிட்டிங்கன்னா எடுக்க முடியாது, அதை வந்து காப்பி பண்ண முடியாது. பக்கத்தில் எவ்வளோ ஒட்டி வச்சா கூட அந்த டேட்டா வந்து கார்டிலேருந்து திருட முடியாது, ஓகேங்களா? அன்லெஸ் ஒரு அண்டில் அந்த கார்டு அந்த கவர் அந்த அலுமினியம் ஃபாயிலோட கவரிங் ராப்பிங்கில் இல்லாமல் வெளியில் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால எடுக்க முடியும், இல்லைனா எடுக்க முடியாது. வங்கிகள் தரப்பிலிருந்து அந்த கார்டு பயன்படுத்தி 2000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாதுன்ற மாதிரியான தகவல்கள் வெளிவருது. நீங்கள் 1000-2000 எடுத்தாலும் உங்களுடைய அமௌண்ட் தானே. இப்போ ஏன்னா வந்து ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷனில் கூட உங்களுக்கு லிமிட் வந்து இப்போ நீங்கள் அனுப்புனா 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இந்த மாதிரி தான் லிமிட் இருக்குது. நெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் 2 லட்சம் இருக்குது, ஒரு பேங்க்கில் 10 லட்சம் இருக்குது. அதுக்கு மேலே போனால் ஆர்டிஜிஎஸ் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் லிமிட் இருக்குது. ஆனால் லிமிட் இருந்தால் 1 ரூபா போனாலும் அது உங்களோட பணம் தானே, உங்களுக்கு சரி 1 ரூபா தான் போகுதுன்னு சொல்லி பேங்க் எப்படி அவ்வளோ அலட்சியமாக வருது? தப்பு தானே உங்களுக்கு? ஒரு ரூபாவாக இருக்கட்டும், 100 ரூபாவாக இருக்கட்டும், அது எல்லாமே என்னுடைய பணம். என்னுடைய பணத்தை வந்து பேங்க் வந்து இல்லைங்க 100 ரூபா தானே போச்சு, 2000 ரூபா போச்சு, எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அவங்களுடைய செக்யூரிட்டி ஃப்ளோ இருக்கும்போது அவங்க அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் அந்த ஒரு விஷயத்தை. ஸோ காண்டாக்ட்லெஸ் கார்டை முக்காவாசி தவிர்க்கிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நல்லது. அப்படி உங்கள் பேங்க் உங்களுக்கு அந்த கார்டு இஷ்யூ பண்ணாங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபைலில் ரேப் பண்ணி உங்களோட வாலெட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. பொதுவாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற ஏடிஎம் கார்டு என்ன மாதிரியான வகையில் செயல்படுத்துகிறோம், இப்போ வந்திருக்கிற இந்த ஒய்ஃபை ஏடிஎம் கார்டு இது மூலியமாக என்ன மாதிரியான செயல்பாடுகள் மாறும்?
ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் சொன்ன அந்த காண்டாக்ட்லெஸ் கார்டு இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும், சிப் பேஸ்டும் இதில் இருக்கும், மெட்டாலிக் ஸ்ட்ரிப்பும் இருக்கும். இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் மெட்டாலிக் ஸ்ட்ரிப் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருந்தபோது வெறும் ஸ்வைப் பண்ணால் இன்னொரு கார்டை காப்பி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த கார்டில் வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி காப்பி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இஎம்வி சிப்புன்னு சொல்லி இது எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இந்த சிப் இருக்குல்ல, இந்த சிப்பில் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போதும் ரிப்பீட்டடாக நம்பர் ஜென்ரேட் ஆகி சேஞ்ச் ஆகிட்டே ரோல் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நம்பரும். ஸோ அது மூலயமா என்ன ஆகும், உங்களுடைய டேட்டாவை இப்போ டக்குன்னு எடுக்கும்போது ஒரு காப்பி எடுத்தாலும் செகண்ட் டைம் அந்த டேட்டாவை போடும்போது அது இன்வாலிட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த இஎம்வி சிப்புன்றதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. மாசா அண்ட் விசா வந்து சேர்ந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னும் சிம்பிளிஃபை, இது ஆல்ரெடி செக்யூர்டாக தான் இருக்குது, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்கல இன்னொரு சிம்பிள், அந்த சிம்பிள் வந்து ஒயர்லெஸ் கார்டு, ஓகேங்களா? நீங்கள் காண்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டில் டேப் பண்ணாலே பேமெண்ட் பண்ணுறது. இப்போ இந்த ட்ரான்சாக்ஷனும் சரி இந்த ட்ரான்சாக்ஷனும் சரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் பின் நம்பர் தேவை, கம்பல்சரி நீங்கள் போய் ஒரு கார்டில் ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா தேவை. ஆனால் இந்த இதுக்கு ஒயர்லெஸ் கார்டு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்றிருக்கும்போது உங்களுக்கு அந்த இது பின் நம்பரே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு இப்படி டேப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷன் எனேபிள் ஆகும், போய் பக்கத்தில் வைக்கிறீங்க, ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் வந்து பெய்டுன்னு வந்துடும், அவ்வளோதான். திருப்பி பழைய காலத்தையும் வந்து இஷ்டத்துக்கு காசை எடுத்துகிட்டு ட்ரான்சாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வெறும் பிளாஸ்டிக் கார்டு கிடையாது. இங்கே எப்படி கண்ணுக்கு தெரியாமல் சிம் கார்டு மாதிரியான ஒரு சிப் இருக்கோ, இந்த கார்டுக்குள்ளேயே இப்போ ஆர்எஃப்ஐடி கார்டு பார்த்துருக்கீங்களா, நீங்கள் ஆக்சஸ் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கார்டு மாதிரி தான் இருக்கும், நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா உள்ளே போகுதில்ல, அதுக்குள்ளே எப்படி அதுக்குள்ளே ஆர்எஃப்ஐடி சிப் இருக்கோ அதே மாதிரி இது காண்டாக்ட்லெஸ் சிப் இருக்கும், இது வேறு சிப், இது காண்டாக்ட்லெஸ் சிப் இருக்கும். ஸோ இந்த சிப்பில் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய கம்ப்ளீட் பேங்க்கில் ட்ரான்ஸாக்ட் பண்ணுறதுக்கான சிக்னேச்சர் வேல்யூ இதில் இருக்கும், ஹேண்ட் ஷேக் பண்ணுற வேல்யூ இதில் இருக்கும். ஸோ அதனால் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நீங்கள் இங்கே டேப் பண்ணும்போது உடனே அங்கே செக் பண்ணுது, உங்களுடைய கீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணி உங்களுடைய ட்ரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால தான் இந்த கார்டுக்கு உள்ளேயே இந்த கார்டு நீங்கள் ஓப்பன் இதுக்குள்ளேயே வந்து ஒரு சிப் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, விச் இஸ் லைக் வெளியிலேயும் வந்து கவரப்பாக இருக்கும் உள்ளேயும் கவரப்பாக. உங்களோட சிம்பிளஸ் தட் உங்களுடைய ஆர்எஃப்ஐடி கார்டு மாதிரி தான் இதுக்குள்ளேயே ஒரு சிப் இருக்கும். ஸோ அது மூலிமா வந்து ட்ரான்சாக்ஷன் எனேபிள் ஆகுது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ இப்போ என்னென்னா இப்போ இந்த அதுவே அந்த இந்த சிப்பும் வழியாக வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்க சிப்புன்றதுனால நீங்கள் வச்சா தானே ரீட் ஆகுது. இதுவே வந்து இதில் இந்த கவரை சுற்றி அலுமினியம் ஃபைல் வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக அதை பே பண்ணணும்னு நினச்சாலும் பேமெண்ட் ஆகாது, ஏன்னா அலுமினியம் ஃபைல் வந்து ஷீல்ட் ஆட்டோ வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த அலுமினியம் ஃபைல் எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து பைபாஸ் ஆகும், ஏன்னா வந்து அலுமினியம் ஃபைல் வந்து அந்த பர்டிகுலர் நேரத்தில் ஃபேரடே ஷீல்ட் மாதிரி ஆக்டிவேட் ஆகி இமீடியட்டாக உங்களுக்கு நடக்கிற இன்னொரு காண்டாக்டை வந்து ஸ்டாப் பண்ணிடும். இது இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்சாக்ஷன் எனேபிள் ஆகும். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு நிறுவனம் இல்லை யாரோ ஒரு தனிநபர் கால் பண்ணி உங்களுடைய தகவல் கொடுங்க, உங்கள் ஆதார் நம்பர், உங்களுடைய ஏடிஎம் நம்பர்லாம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் வந்து பரிசு விழுந்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இதை எப்படி எதிர்கொள்வது, இதனால் என்ன பிரச்சனைகள் வரும், இதை எப்படி சமாளிக்கிறது? இப்போ வந்து உங்களுடைய இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கீங்க, ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கீங்க, ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் ஜெயிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு கேட்கறது உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸாக ஃபஸ்ட்டு கேட்பாங்க, நெக்ஸ்ட் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸாக கேட்பாங்க, அதே ஃபார்மேட் தான் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் இதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, இந்த ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து எந்த ஒரு லாட்ரி இதுலேயும் இன்வால்வ் ஆகலை. ஸோ லாட்ரியில் இன்வால்வ் ஆகும்போது திடீர்னு நீங்கள் ஆன்லைனில் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லி கேட்டாலே அது வந்து இட்ஸ் அ ஸ்கேம் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? செகண்டு, தமிழ்நாட்டில் வந்து ப்ரைஸ் ஸ்கீமாக வந்து லாட்ரி இஷ்யூ பண்ணுறதுன்றது இல்லீகல், சட்டத்துலேயே ஃபஸ்ட்டு இல்லீகல், ஓகேங்களா? ஸோ யாராவது உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் லாட்ரி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லீகல். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து லாட்ரின்றதே பேண்டு. நீங்கள் உங்களுக்கு அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எல்லாருக்கும் வந்து கூகுள் பே ஆப் இருக்கும், நீங்கள் கூகுள் பே ஆப்லேயே வந்து நீங்கள் ஸ்க்ராச் கார்டு ப்ரைஸ் வின் பண்ணால் வரும்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் க்ரெடிட் ஆகிட்டு இருக்கு அக்கௌண்ட்டு. ஆனால் உங்களுக்கு சட்டம் இருக்கா இல்லையான்றத பார்க்கணுன்னா நீங்கள் அதிலேயே போய்ட்டு இன்ஃபர்மேஷன் போய் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பீப்புள்ஸ் கேனாட் பார்ட்டிசிபேட் இந்த அப்ளிகேஷன் சொல்லி இருக்கும். ஆனால் நம்ம கிரெடிட் ஆகும் அக்கௌண்ட்டில், கிரெடிட் ஆகாதுன்னா சொல்ல, ஆனால் அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் சட்டப்படி இந்த லாட்ரி வந்து பேண்டு. ஸோ இந்த ஸ்க்ராச்சிங் சிஸ்டத்தில் இஃப் யூ ஆர் தமிழ்நாடு சிட்டிசன் யூஆர் நாட் அலவுட் டு இதுக்குள்ளே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்கான், சரிங்களா? இந்த மாதிரி அவன் போடுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் லாட்ரி ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் இன்டர்நேஷ்னல் லாட்ரி ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இட்ஸ் ஸ்கேம், ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு ரீசன்லையும் இதுக்கு 100% ஸ்கேம் தான். உங்கள்கிட்டருந்து காசு பறிக்கிறதுக்கான பண்ணுற ஒரு முயற்சி, இது அதாவது வருஷக்கணக்காக பண்ணிட்டு வர ஒரு ட்ரை. இப்போ இது பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு கால் பண்ணிட்டு அடுத்தது போனாங்களே உங்களுக்கு ஓடிபி கேட்க ஆரம்பித்தாங்க, ப்ரைஸ் டேஸ்டிங்க ஓடிபி கொடுங்க உங்களுக்கு வந்துடும் உடனே. நீங்கள் எங்கள் கிட்டே கூட சொல்ல தேவையில்லை,
உங்களுடைய ஃபோனில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த காலில் இருக்கும்போது நீங்கள் அந்த காலில் டைப் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு டோன் இருக்குது, ஒவ்வொரு டோன் இருக்குது, அது மூலயமா தான் வந்து சிஸ்டம் ரீட் பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கனாலும் என் ஒன்றை எழுத்தவும் என் இரண்டை எழுத்தவும் சொல்கிறதுனா, நீங்கள் அந்த பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் அந்த கோட்ஸ் ஒவ்வொரு டோனுக்கு ரீட் பண்ணும். ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தான் எழுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணி ஓகே இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே சிம்லர் டெக்னாலஜி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஓடிபி என்கிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் இந்த நம்பரில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவோம், உங்கள் ஃபோனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜை டீகோட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த டோன் அமைத்திருக்கீங்க அப்படின்றத வச்சு அவங்க அந்த மெசேஜை டீகோட் பண்ணிவிடுவாங்க. டீகோட் பண்ணிட்டாங்கனாலே நீங்கள் என்ன ஓடிபி கொடுத்துருக்கீங்கன்றது டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வந்து காசு எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க விஷயம்.